நியூட்டன் நியூட்டன் உடல் பற்றிய அந்த அவருடைய மூணாவது விதி ஒன்று சொல்லும், ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு வினைக்கும் என்ன சொல்ற ஒவ்வொரு வினைக்கும் என்ன சொல்ற சமபமான எதிர்வினை மற்றவங்க அத்தனை பேருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்படியே வாழ போற பின்னாடி ஒண்ணு விடாம திரும்பி வரும் சமமான எதிர்வினை. உன் லைஃப்ல நின்று விளையாடும் யாராலையும் மாற்ற முடியாது. கடவுளும் உள்ளே நுழைவதில்லை. என்ன போட்டியோ அதான் திரும்பி வரும். உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், மாம்பழம் சாப்பிடுறேன், சாப்பிட்டீங்க மாம்பழம் சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரு ஏப்பம் வருது, என்ன ஸ்மெல் வரும், கொய்யாப்பழம் ஸ்மெல் வரும். நெல்ல விதைச்சிட்டு கரும்பு எதிர்பார்க்க முடியுமா, இல்ல கரும்பை விதைச்சிட்டு நல்லதான் எதிர்பார்க்க முடியுமா, ரெண்டும் நடக்காது இல்ல. அதே மாதிரி தான் இங்க தப்பு தப்பா பண்ணுவேன் ஸ்டூடெண்டா இருக்கும் போது, பெருசானதுக்கு அப்புறம் மட்டும் எக்ஸலண்ட் லைஃப் வரும் வராது. இங்க நீ என்ன பண்ணியோ அதான் திரும்பி வரும். லைஃப் லாங் பெரியதானதுக்கு அப்புறம் நீ நல்லவனா நல்லதா லைஃப்ல லீட் பண்ணணும்னா இப்ப நீ என்னத போடணும், நல்லதை போடணுமா கெட்டதை போடணுமா? இந்த விழிப்புணர்வு இருக்கிறவன் தான் படிச்சவன். ஆமா, 10th ஸ்டாண்டர்ட் டைம் போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் கிளாஸ்ல வைக்கிற டெஸ்டுக்கும் இவ்வளவு பய பயப்படுறிய, இவ்வளவு பய பயப்படுறிய. உன் லைஃப் பின்னாடி ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு டெய்லி உன்னை படைச்ச ஒரு டெஸ்ட் வச்சுட்டு இருக்காரு. எப்படி பாஸ் பண்றதுல அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் தெரியல, இல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் இப்ப நான் எப்படி இருக்கும் சொல்றேன். அவர் வைக்கிற டெஸ்ட் டெய்லி நடக்கும். இந்த எக்ஸாம் கூட முடிஞ்சிடும், ஆனா அந்த டெஸ்ட் விடாது. அது எப்படி தெரியுமா, இப்ப உன் வயசுல வர டெஸ்ட் எல்லாம் தனியா இருப்பேன், என்ன தப்பு உன்னால பண்ணலாம் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுத்துட்டு தப்பு பண்ற வசதியும் பக்கத்துல வச்சுட்டு வேடிக்கை பார்ப்ப என்ன பண்றேன். அந்த நேரத்துல எவன் ஒருத்தனுக்கு நம்ம என்ன போட்டோமோ அதான் திருப்பி வருங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து அதுல இருந்து பண்ணாம வெளியில வரணும், அவன் தான் என் மாஸ்டர் மைண்டட் பர்சன், அவன் தான் லைஃப்ல ஹாப்பியஸ்ட் லைஃப். அந்த என்ன விருப்பம், இந்த டெஸ்ட் நடந்துட்டே தான் இருக்கும், ரொம்ப நமக்கு மட்டும் தான் துன்பம் வருது. எங்க இந்த துன்பம் வரும், நம்ம போட்டோம் வரும் அவ்வளவுதான். இதுல நிறைய பேருக்கு கவல வேற இந்த துன்பத்தை அப்படி நினைக்கவே பார்க்கல. எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது, அதே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் பார்த்து பார்த்து செய்யாததே பெரிய குற்றம் நிறைய இருக்கிறதுக்குள்ள கிளாசிஃபைட் மைண்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ். சோ என்ன போட்டோமோ அதான் திருப்பி வருங்கிறதுனால கம்பல்சரியா இனிமேல் நல்லதை மட்டும்தான் பண்ணணும். பண்ணலாமா? நல்லதை மட்டும்தான் செய்யணும். ரைட்டா? ஆமா, இந்த மூணு விஷயம் சொன்னேன். ஆமா, இந்த மூணு விஷயம் சொன்னேன் கரெக்டா திருப்பி சொல்லு.